அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவன்த்து சோசியல் சயின்ஸில் புவியின் உள்ளமைப்பு இந்த தலைப்பில் மூணாவது வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ரெண்டு வீடியோ வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஏன் அப்படின்னா, பார்ப்பாட்டாக எது கொடுக்குறது அப்படின்னா, இந்த பாடம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் படிக்கிறதுக்கு, அதனால் நான் பார்ப்பாட்டாக கொடுத்துருக்கேன். சரியா? இதில் இதுக்கு முன்னால் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, புவியோட மேலோடு பற்றி பார்த்தோம். அப்புறம் புவி அதிர்வுகளில் நிலநடுக்கம் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எரிமலை வந்து பார்க்க போகிறோம். ரைட்டா? எரிமலை. சரி, ஓகே, நம்ம வந்து பார்க்கலாம். எரிமலைகள் அதாவது புவியோட மேற்பரப்பில் பிளவு அப்படி இல்லைன்னா துளை வழியாக என்ன வெளிவரும் அப்படின்னா, மாக்மா அப்படிங்கிற ஒரு பாறை குழம்பு வெளியே வந்து வரும். அந்த பாறை குழம்பு பேர் என்ன அப்படின்னா மாக்மா. ரைட்டா? இந்த மாக்மா வெளியேறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எரிமலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, இந்த பாறை குழம்பு மேலே வெளியே வர்றப்ப, பாறை குழம்பு பூமிக்குள்ளே இருக்கிறப்ப பாறை குழம்பு, இந்த பாறை குழம்பு மேலே வர்றப்ப அதோட பேர் என்ன அப்படின்னா லாவா. மாக்மா அப்படின்னா என்ன அப்படின்னா புவிக்கு உள்ள அந்த பாறை குழம்பு, லாவா அப்படிங்கிறது வெளியே வர்றது லாவா. சரியா? அதே மாதிரி இந்த கேள்வி ப்ரீவியஸ் குவெஸ்டினில் கேட்டாங்க, எரிமலையோட திறப்பு அல்லது வாய்ப்பகுதி என்ன அப்படின்னா துளை. அவங்க எப்படி கேட்டாங்கன்னா இங்கிலீஷில் வெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரைட்டா? எரிமலையோட திறப்பு அல்லது வாய்ப்பகுதி என்ன துளை அப்படின்னு சொல்கிறாங்க. எரிமலை எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக ஒரு முக்கோண ஷேப்பில் வந்து இருக்கும். சரியா? அதான் எரிமலை அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, நம்ம இதாக இருக்குது பாருங்கள், இதுதான் எரிமலையோட ஒரு வடிவமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இவங்க குறுக்கு வெட்டு தோற்றம் கூட கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சாம்பல் புகை மண்டலம், இது துளை, இதுதான் வெண்ட் அப்படிங்கிறது. ரைட்டா? சரி, ஓகே, இது என்ன அப்படின்னா ஒரு கூம்பு வடிவ ஒரு குன்று மாதிரி உருவாக்குது. சரியா? என்ன அப்படின்னா படிஞ்சு வெளியே வர அந்த பாறை குழம்பு படிஞ்சு ஒரு கூம்பு வடிவ குன்றை வந்து உருவாக்குது. அதே மாதிரி ஒரு பள்ளம் வந்து தோன்றும். உச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பள்ளம் தோன்றும். அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எரிமலை பள்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. உச்சியில் தோன்ற பள்ளம் என்ன பேர் சொல்கிறாங்க? எரிமலை பள்ளம், அதாவது கிராட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, அடுத்து இன்னொரு ஒரு பெரிய பள்ளம் இருக்கும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வட்ட எரிமலை வாய். வட்ட எரிமலை வாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பள்ளம் வந்து ஏற்படும். ரைட்டா? அதை என்ன சொல்கிறாங்கன்னா எரிமலை பள்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எரிமலை பள்ளம் என்ன அப்படின்னா கொஞ்ச நாளில் மூடிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப அந்த லாவா அதாவது மேக்மா உள்ளேருந்து வெளியே வெடிக்கும்ல, வெடிக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வட்ட எரிமலை வாய் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, எரிமலை எடுப்போட வகைகள் பொறுத்த வரைக்கும் உள்ள ஆழம் அதிகரிக்க வெப்பமானது உயர்ந்துகிட்டே போகும். ஒவ்வொரு 35 மீட்டர் உயரத்துக்கும் 10 டிகிரி செல்சியஸ் என்ன ஆகுது அப்படின்னா வெப்பநிலை உயருது. சரியா? சரி, அடுத்து தகவல் குறிப்பு. தகவல் குறிப்பு பொறுத்த வரைக்கும் எரிமலைகள் பற்றிய படிப்பு என்ன அப்படின்னா எரிமலை ஆய்வியல், வால்கோனாலஜி. ரிசர்ச் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு பேர் வால்கோனாலஜி. அதே மாதிரி இந்த ரிசர்ச் பண்ணுறவங்க பேர் என்ன அப்படின்னா வால்கோனாலஜிஸ்ட், அதாவது எரிமலை ஆய்வியலாளர்கள். சரியா? சரி, அடுத்து எரிமலை வெடிப்போட தன்மைகள் பொறுத்த வரைக்கும் நிறையா தன்மைகள் வந்து இருக்குது. சரியா? இந்தியாவில் தக்காண பீடபூமி, வட அமெரிக்காவில் கொலம்பியா பீடபூமி, அடுத்து இது எல்லாமே வந்து இந்த பீடபூமியில் தூக்கி எறியப்படுகிறது அப்படிங்கிறாங்க. வேகமாக வந்து மேக்மா வர்றப்ப தூக்கி எறியப்படுகிறது அப்படிங்கிறாங்க. சரியா? சரி, இந்தோனேஷியாவில் கரகாட்டவோ தீவில் ஒரு எரிமலை வந்து இருக்குது. இது ஆகஸ்ட் 27, 1883 இந்த மாதிரி மாக்மாவை வெளியேற்றியது. ரைட்டாக? தூக்கி எரியற அளவுக்கு வந்து மாக்மாவை வெளியேற்றிருக்கு. ரைட்டாக? வெடிச்சு சிதற மாதிரி. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த எரிமலை அந்த மாக்மாவோட அந்த லாவாக்களோட அந்த ஓட்டம் அப்படிங்கிறது அதோட பிசுபிசுப்பு தன்மையை பொறுத்து தான் அமையுது அப்படிங்கிறாங்க. ரொம்ப நீர் தன்மையை கொண்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வேகமாக ஓடும். ரொம்ப அந்த தேன், எக்ஸாம்பிளுக்கு தேன் இருக்குது அப்படின்னா தேன் பொறுத்த வரைக்கும் பிசுபிசு தன்மை அதிகமாக இருக்கும், அப்போ மெதுவாக தான் வந்து பரவும். அதே மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, அடுத்து அந்தமானில் பேரன் தீவு அப்படிங்கிற ஒரு தீவு வந்து இருக்குது. அதோடய தலைநகர்லேருந்து 135 கிலோமீட்டர் கிழக்கே வந்து அமைஞ்சிருக்கு இந்த பேரன் தீவு. அந்தமானிலேருந்து தலைநகர்லேருந்து 135 கிலோமீட்டர் கிழக்கே வந்து அமைஞ்சிருக்குது. சுமத்ராவிலேருந்து மியான்மர் வரைக்கும் உள்ள நெருப்பு வளையத்தில் இருக்கிற ஒரே செயல்படும் எரிமலை இது தான் அப்படிங்கிறாங்க. ரைட்டா? கடைசியாக 2017 வந்து இந்த எரிமலை வந்து வெடித்து சிதறியது அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே,
அடுத்து ஒரு மூன்று வகையாக வந்து பிரிக்கலாம். கேடை எரிமலை, தளல் கும்பி எரிமலை, பல்சிட்ட கும்பி எரிமலை. கேடை எரிமலை அப்படிங்கிறது இந்த படத்தை வந்து பாருங்கள், இதுதான் கேடை எரிமலை. சிலிக்காவோட அளவு குறைந்து மிக மெதுவாக எரிமலை குழம்பு வெளியேறப்ப கேடை எரிமலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாகுது அப்படிங்கிற. என்ன அளவு? சிலிக்காவோட அளவு. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஹவாய் தீவுகளில் எரிமலை குன்றுகள். எக்ஸாம்பிள் என்ன? ஹவாய் தீவுகளில் எரிமலை குன்றுகள், வேறு எதுவும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து தளல் கும்பி எரிமலை. தளல் கும்பி எரிமலை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இருக்கு பாருங்க படம், இந்த படம் மாதிரி தான் இருக்கும். இந்த தளல் கும்பி எரிமலை பொறுத்த வரைக்கும் சிலிக்கா அப்படிங்கிறது உள்ளே இருக்கிற வாய்க்கள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, தடுக்கிறப்ப ஒரு சத்தத்தோடு என்ன ஆகும் அப்படின்னா வெடித்து சிதறும். அதுதான் தளல் கும்பி எரிமலை அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, மெக்சிகோ இருக்கு இல்லையா, மெக்சிகோவில் மத்திய அமெரிக்க எரிமலைகள் ரைட்டா, மெக்சிகோ மற்றும் மத்திய அமெரிக்க எரிமலை. அடுத்து பல்சிட்ட கும்பி எரிமலை இந்த இருக்குது பாருங்கள், இந்த ஷேப்பில் வந்து இருக்குது. லாவா பல்சிட்டம் எரிமலை சாம்பல், இதெல்லாம் மாறி மாறி அடுக்குகளாக படியிறப்ப இந்த பல்சிட்டு கூம்பி எரிமலை வந்து உருவாகுது அப்படிங்கிறாங்க. இந்த இருக்குது பாருங்கள், இந்த படத்தில் இருக்கிற மாதிரி ரைட்டா. இதுக்கு பேர் இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, அடுக்கு எரிமலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பல்சிட்ட கூம்புக்கு என்ன பேர்? அடுக்கு எரிமலை, முக்கியமான ஒன்று. சரி, அமெரிக்காவில் ஷாட்டல் அப்படிங்கிற ஒரு நகரத்துக்கு பக்கத்தில் செயின்ட் ஹெலன் அப்படிங்கிற எரிமலை பல்சிட்ட கூம்பு எரிமலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, அடுத்து ரெண்டு வகையாக வந்து பிரிக்கிறாங்க, சரி மூன்று வகையாக. என்ன அப்படின்னா, செயல்படும் எரிமலை, செயல்படாத எரிமலை, செயலிழந்த எரிமலை. செயல்படும் எரிமலை இது என்ன அப்படின்னா, பசிபிக் கடற்கரையோரமாக இருக்கிறது இந்த செயல்படும் எரிமலை அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா. ஒன்றும் இல்லை, அந்த எப்போ வேணால் வந்து அந்த செயல்படும் எரிமலை எப்பயுமே வந்து ஆக்டிவாகவே இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரியா? அடுத்து மத்திய தரக்கடல் பகுதியில் ஸ்ட்ராம்போலி, அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் செயின் ஹெலன், பிலிப்பைன்ஸ் தீவுகளில் பினாடுபோ மவுனாலோ 3255 மீட்டர். உலகத்தில் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உலகத்தின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை எதுன்னு கேட்டால் மவுனாலோ. ஓகே, அடுத்து ஸ்ட்ராம்போலி எரிமலை மத்திய தரக்கடல் உள்ள கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுகிறது, முக்கியமான ஒன்று. செயல்படாத எரிமலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எப்போ வேணுமானாலும், அதாவது அந்த எரிமலை செயல்படாத மாதிரியே தெரியும், பட் எப்போ வேணால் வெடிக்கலாம் அப்படிங்கிறது தான் செயல்படாத எரிமலை. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்ன அப்படின்னா உறங்கும் எரிமலை. சரியா? சரி, இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இத்தாலியில் வெசுவியஸ், ஜப்பானில் பியூஜியமா, இந்தோனேஷியாவில் சிரகோட்டா, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செயல்படாத எரிமலைக்கு எடுத்துக்காட்டு. செயலிழந்த எரிமலை அப்படின்னா அவ்வளோதான், ஒன்றுமே வந்து ஆகாது, ஜஸ்ட்டு வெடி எரிமலை அப்படிங்கிற ஒன்று இருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த எரிமலை வந்து வெடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி. மியான்மரோட போப்பா அப்படிங்கிற ஒரு எரிமலை, ஆப்பிரிக்காவில் கிளிமாஞ்சரோ அப்படிங்கிற ஒரு எரிமலை, கென்யா எரிமலைகள் இதுக்கு எடுத்துக்காட்டு. சரியா? அடுத்ததாக ஒரு மூன்று முக்கிய எரிமலை நிகழ்வு பகுதிகள் இருக்குது. ஒன்று பசிபிக் வளையப்பகுதி, மத்திய கண்டப்பகுதி, மத்திய அட்லாண்டிக் பகுதி. பசிபிக் வளையப்பகுதி இங்கே தான் அதிகமாக எரிமலை வந்து அதிகமாக காணப்படும். இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பசிபிக் நெருப்பு வளையம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து மத்திய கண்டப்பகுதி. மத்திய கண்டப்பகுதி பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, வெசுவியஸ், ஸ்ட்ராம்போலி, எட்னா, கிளிமாஞ்சாரோ, கென்யா இந்த பகுதியில் வந்து அமைஞ்சிருக்குது. சரியா? அதே மாதிரி இமயமலையில் எந்த ஒரு எரிமலையும் இல்லை, செயல்படும் எரிமலையும் இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்து மத்திய அட்லாண்டிக் பகுதி, ஐஸ்லாந்தில் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து செயின் ஹலினா மற்றும் அசோஸ் தீவுகளில் உள்ள எரிமலைகள் இதுக்கு எடுத்துக்காட்டு. ஸோ இதோட இந்த பாடம் வந்து முடியுது. ஒரு மிகப்பெரிய பாடமே வந்து முடிஞ்சிருக்குது. இந்த பாடம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.